அனைவருக்கும் வணக்கம். AWS Certified Cloud Practitioner Series of Tamil வீடியோவில் 11வது வீடியோவுக்கு வந்திருக்கோம். நெருங்கிட்டோம், ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம், 11வது வீடியோவுக்கு வந்திருக்கோம். சரி, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மிஷின் லேர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம். மிஷின் லேர்னிங், சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ வந்து என்னென்னா, முதல்ல நான் வந்து உங்களுக்கான ஸ்டேஜை கரெக்டாக செட் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து AWS-ல மிஷின் லேர்னிங்க்கு இருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கு தனியாக நான் தமிழ்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் தெளிவாக புரியும். நான் இதை இப்படியே எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அதனால உங்களுக்கு இப்போ மிஷின் லேர்னிங்னா என்னன்னு தெரியும் அப்படிங்கிறத நான் என்னோட மனசில் வச்சுக்கிறேன். அப்படி தான் நம்ம இதுக்கு மேலே இதில் பேச போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு மிஷின் லேர்னிங்னா சிம்பிளாக என்ன, மிஷின் லேர்னிங்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, சரிங்களா? மிஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு மாடலை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். மிஷின் லேர்னிங் மாடலை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, டேட்டாவையும் ஒரு ML அல்காரிதமையும் வச்சு ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அந்த மிஷின் லேர்னிங் மாடல் நமக்கு ப்ரிடிக்ஷனுக்கும், நமக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய டேட்டா இன்ஃபரன்ஸுக்கும், எல்லா விஷயத்துக்கும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து ஜென்ரலாக மிஷின் லேர்னிங் அப்படின்னா. சரி, மிஷின் லேர்னிங்கில் இன்னொரு ஒரு துறை இருக்குதுங்க. அதாவது வந்து என்னென்னா, இப்போ எப்படி அதை சொல்லுவாங்கன்னா, ஒரு கடல் இருக்குது, கடலில் உள்ளே முழுகிறோம். முழுகும் பொழுது ஒரு லெவல் முழுகினா அதுக்கு பேர் மிஷின் லேர்னிங். இன்னும் உள்ளே முழுகினீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டீப் லேர்னிங்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்னா, இந்த நியூ நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த டீப் லேர்னிங்லையும் ஏஐலையும் வருங்க, சரிங்களா? இப்போ ஒரு சில விஷயங்களை நம்மளால மிஷின் லேர்னிங்கை வச்சு பண்ண முடியும். பட் இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்துட்டு டீப் லேர்னிங்கை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அப்படி என்னங்க விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இமேஜ் ரெகக்னிஷன் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா, ஒரு படத்தை வச்சுக்கிட்டு இப்போ ஏதோ ஒரு படத்தை கொடுக்குறீங்க. அந்த படத்தில் இருக்கிறவர் என்ன பண்றார், அவர் எப்படி இருக்கார், அவருக்கு தாடி இருக்கா, அவர் கண்ணாடி போட்டிருக்காரா, அவர் தொப்பி போட்டிருக்காரா, அவருக்கு முடி கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கா, அவர் சிரிக்கிறாரா அழறாரா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால வந்துட்டு மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா சொல்ல முடியுங்க. இதெல்லாம் வந்து என்ன எப்படி பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் நியூரல் நெட்வொர்க்ஸ் மூலமா பண்ணுவாங்க. பேசின மாதிரி அது வந்து இந்த CNN சொல்லக்கூடிய கன்வல்யூட்டட் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை வச்சு அதை வந்து செய்வாங்க. இந்த கேட்டகரி, இந்த மாதிரி வந்து ஒரு இமேஜ் ரெகக்னிஷன், இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோல யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது, ஒரு லேபிள் பண்றது, வீடியோல இருக்கிறத லேபிள் பண்றது, இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்மளுடைய கண்ணு மாதிரி ஒன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பெர்செப்ட்ரான்னு சொல்லுவோம், அதாவது நம்ம மனுஷனுடைய கண்ணு எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி கண்ணு கம்ப்யூட்டர் வேலை செய்ய வைப்பாங்க மிஷின் லேர்னிங்கை உபயோகப்படுத்தி. ஸோ மிஷின் லேர்னிங்னா என்ன, மனுஷ மூளையே அவங்க வந்து ரிப்ளிகேட் பண்றாங்க. மூளையே அதே மாதிரி, நம்ம மனுஷ மூளை எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி கம்ப்யூட்டரை வேலை பண்ண வைக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த AI-ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங் எல்லாமே. சரி, நம்ம வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போவோம். நம்ம AWS-ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்ப்போம். முதல்ல AWS-ல மிஷின் லேர்னிங் நம்ம பார்க்க வேண்டியது சேஜ் மேக்கர். சேஜ் மேக்கர் அப்படினா என்ன, சேஜ்னா என்ன அப்படினா இங்கிலீஷ்ல இத அப்படியே பாருங்க. சேஜ் மேக்கர் அப்படினா என்ன, சேஜ்னா யாரு அப்படினா பெரிய ஞானி, பெரிய முனிவர்கள், அவங்கள தான் வந்து சேஜ் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ நீங்க, நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி ஒருத்தரை உருவாக்குறோம் அப்படினு சொல்லி இவங்க சொல்றாங்க. அதனால இதுக்கு பேர் வந்து என்னன்னா சேஜ் மேக்கர்னு வச்சிருக்காங்க. பாருங்க சிம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம மனுஷ மூளை மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுக்கு சிம்பிள். சரி, இது என்னங்க அப்படின்னா, AWS-ல நீங்க ஒரு மிஷின் லேர்னிங் மாடல், மிஷின் லேர்னிங்கான லைஃப் சைக்கிள்லாம் அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிஷின் லேர்னிங் மாடலை நீங்க ட்ரெயின் பண்ணி, மாடலை டியூன் பண்ணி, மாடலை டிப்ளாய் பண்றதுக்கு AWS-ல இருக்கக்கூடிய ஒரு ஹோலிஸ்டிக் சர்வீஸ் தான் AWS சேஜ் மேக்கர். இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட டேட்டாவை வச்சு நீங்க மாடலை பில்ட் பண்ணலாம், மாடலை ட்ரெயின் பண்ணலாம், மாடலை டியூன் பண்ணலாம், அதுக்கப்புறமா மாடலை டிப்ளாயும் நீங்க பண்ணலாம், சரிங்களா? ஸோ இது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஃப்ரேம்ஒர்க். இதுல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மிஷின் லேர்னிங் செய்யறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே இதுல இருக்கும். பில்ட் இன் அல்காரிதம்ஸ் எல்லாமே இப்ப இருக்கும். இப்போ நம்ம அந்த மிஷின் லேர்னிங் வீடியோல பார்த்து
பார்த்த மாதிரி சிம்பிளான லீனியர் ரெக்ரெஷன் இந்த மாதிரியான அல்காரிதம்ஸ் எல்லாமே இவங்க இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டேட்டா செட்டை வந்து S3 வச்சுக்கலாம், இல்லைனா உங்கள் RDSல இருக்கலாம், உங்களுடைய ரெட்ஷிஃப்டில் இருக்கலாம். அந்த டேட்டா செட்டை எடுத்து அதை இதுக்கு சோர்ஸாக கொடுத்து நீங்கள் வந்து என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அல்காரிதமை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட மாடலை நீங்கள் ட்ரெயின் பண்ணி உங்களோட மாடலை நீங்கள் வந்துட்டு S3 பக்கெட்லையோ இல்லைனா இவங்களுக்கு நிறைய டிப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேஜ் மேக்கர்லேயே நிறைய டிப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேஜ் மேக்கர்லேயே நீங்கள் உங்களோட மாடலை நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணலாம். எட்ஜில் வந்துட்டு நீங்கள் அதை எடுக்கவும் எடுத்துக்கலாம். எட்ஜ்னா இப்போ வந்து சேஜ் மேக்கர் நியோ அப்படின்னு சொல்லி இருக்கு, அதை உபயோகப்படுத்தி எட்ஜ் டிவைசஸுக்கு உங்களுடைய மிஷின் லேர்னிங்கை நீங்கள் கொண்டு போக முடியும். ஸோ என் டு என் மிஷின் லேர்னிங்கான ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்ம், அதாவது மிஷின் லேர்னிங்கை நீங்கள் பண்ணணும், நான் வந்து என்னோட டேட்டாவை வச்சு நானே ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இருக்கக்கூடியது தான் சேஜ் மேக்கர். ஸோ இதில் நிறையா இருக்குது. சேஜ் மேக்கர் ஸ்டூடியோங்கிறது முழுக்க எல்லாமா சேர்ந்தது. சேஜ் மேக்கர் ஆட்டோ பைலட்னு இருக்கு, சேஜ் மேக்கர் நோட் புக்ஸ் இருக்கு, சேஜ் மேக்கர் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்கு. இது ஒன்னொன்னு ஒரு ஒரு வேலை பண்ணுங்க. சேஜ் மேக்கர் நோட் புக்ஸ்ல நீங்க கோடு எழுதலாம், ஜூபிட்டர் நோட் புக்ஸ் கொடுப்பாங்க அவங்க. சேஜ் மேக்கர் ஆட்டோ பைலட்ல ஆட்டோவா அவங்களோட மாடல் அது டியூன் பண்ணும். சேஜ் மேக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்கு, சேஜ் மேக்கர் டீபக்கர் இருக்கு, இதை பாருங்க. ஆட்டோமேட்டிக் மாடல் டியூனிங் இருக்கு, உங்களோட மாடல் ஆட்டோமேட்டிக்கா டியூன் பண்றது. மாடல் மானிட்டர் இருக்கு, ஆக்மெண்டட் ஏஐ இருக்கு, இது எல்லாமே இதுல இருக்குதுங்க. அதுதான் வந்து AWS சேஜ் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய என் டு என் மிஷின் லேர்னிங்கான பிளாட்ஃபார்ம். சரி, இந்த ஸ்லைட்ல இன்னும் ரெண்டு வித்தியாசமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம வேற விஷயங்களை பார்ப்போம். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா AWS டீப் லென்ஸை பத்தி பார்க்க போறோம். இது என்னங்க டீப் லென்ஸ்? இதுதான் AWS டீப் லென்ஸ். இது என்னன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் விஷன். அதுக்காக தான் முன்னாடியே கம்ப்யூட்டர் விஷன்னா என்னன்னு சொன்னேன். இது ஒரு ப்ரோக்ராமபிள் வீடியோ கேமரா. இதில் ஏற்கனவே மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாம் ப்ரீ ட்ரெயின் பண்ணி இதில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள் யூஸ் கேஸ் சொல்கிறேன். உங்கள் ஆஃபீஸில் யார் யாரெல்லாம் உள்ளே வரா, யார் யாரெல்லாம் வெளில போகிறான்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிசிடிவி கேமரா வைப்பீங்க. சிசிடிவி கேமரா வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு செக்யூரிட்டி ஆள் போட்டு அந்த சிசிடிவி கேமராவை எப்போதும் மானிட்டர் பண்ணணும். ஆனால் இது அப்படி கிடையாது. இதில் மிஷின் லேர்னிங்கை நீங்கள் வந்துட்டு என்னென்னா உங்களுடைய டேட்டா இப்போ எப்படி இன்னும் சிம்பிளாக இப்போ நான் கணபதி அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட பேர் இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் லேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கணபதி இவர் தான் கணபதி அப்படின்னு இதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இது ஃபோட்டோ பிடிச்சிக்கும், இதுவே எல்லாமே கண்டுபிடிச்சிக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது கணபதி வந்து உள்ளே போயிருக்கார், கணபதி வந்து வெளில வந்திருக்கார், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இது வந்து சொல்லும். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம மனுஷன் மாதிரியே ஒருத்தன் ஒரு மனுஷன் கண்ணோட உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் இது பண்ணும். இதுதான் வந்து AWS டீப் லென்ஸ். ஏற்கனவே ட்ரெயின் பண்ண மாடல், மிஷின் லேர்னிங் மாடல் எல்லாமே இதில் ரன் ஆகும். இது கம்ப்யூட்டர் விஷனுக்கான ஒரு ஆப்ஷன். சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா AWS டீப் ரேசரை பத்தி பார்க்க போறோம். AWS டீப் ரேசர் அப்படிங்கிறது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் யூஸ் பண்ணோம். இதை பத்தி நம்மளுடைய மிஷின் லேர்னிங் வீடியோலையே நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் எப்படி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் காரை சர்க்கியூட்டுக்குள்ளே ஓட வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது, அந்த பிரின்சிப்பிளை யூஸ் பண்ணுறது தான் இந்த AWS டீப் ரேசர். இது வந்து என்னென்னா இது அமேசான் வந்து ஒரு இதுவாகவே பண்ணுறாங்க. அவங்களுடைய ஈவெண்ட்ஸ், இந்த ரீஇன்வென்ட்டு, இந்த மாதிரியான பல பல ஈவெண்ட்ஸில் இந்த டீப் ரேசர் லீக்னு ஒன்று நடத்துவாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணோன்னா உங்களோட மாடலை நீங்கள் ட்ரெயின் பண்ணி நீங்கள் அந்த கார் இதுதான் அந்த கார், இந்த காரில் நீங்க உங்களோட மாடலை போட்டு ஓட்ட வைக்கணும், இந்த கார் ட்ராக்குக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா யாருடைய கார் எஃபிஷியன்டா ட்ராக்குக்குள்ளேயே இருக்கோ அவங்களுக்கு அவங்க வந்து அவார்டு எல்லாம் கொடுப்பாங்க. சோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் உபயோகப்படுத்தி ஆட்டோமேட்டட் சிமுலேட்டட் என்விரான்மெண்ட்ல உங்களுடைய கார், இந்த கார்ல ஏதோ கேமரா இருக்கு பாருங்க, இதே கேமரா தான், இந்த கேமரா இவருக்கு பின்னாடி இருக்கும், இதை உபயோகப்படுத்தி இது ஓடும், ட்ராக்குக்குள்ளேயே இது ஓடணும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு AWS யூஸ் பண்ற விஷயம் தான் வந்து AWS டீப் ரேசர். சரி, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ராபிட் ஃபயர் போவோமா? ராபிட் ஃபயர் வேண்டாம் அப்படி சொன்னா உங்களுக்கு அது நல்லா இருக்காது. இப்போ என்னன்னா, இப்போ மிஷின் லேர்னிங்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், மிஷின் லேர்னிங்கை நம்ம பண்ணுறதுக்கானதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்குங்க எனக்கு. என்னால் வந்து உட்காந்து இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா பைத்தான்லையோ ஆர்லையோ நீங்கள் வந்து கோடு எழுதணும், எல்லாமே நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுங்க. ஏதாவது எனக்கு டைரெக்டாக பிளேட்டில் கிடைக்குமா? அதாவது இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து இமேஜ் ரிகக்னிஷனை பற்றி பேசணும் இல்லைங்களா, ஒரு ஃபோட்டோவை உள்ளே விட்டால் அது இதெல்லாம் தான் இருக்குதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது எனக்கு நேராக, அதாவது மிஷின் லேர்னிங்கை அவங்க பண்ணிவிட்டு எனக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு நான் அதை உபயோகப்படுத்துகிற மாதிரி எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா, அதுதான் இப்போ இருக்கிறதுல ட்ரெண்டுங்க. இப்போ வரக்கூடிய சர்வீசஸ்லாம் நிறையா சர்வீசஸ் வந்து அந்த பேஸில் தாங்க அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த கிளவுடு வேணால் எடுத்துக்கோங்க, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா மிஷின் லேர்னிங் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம உட்காந்து கோடு எழுதி நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க ஒரு சர்வீஸாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த சர்வீஸை ஜஸ்ட் API கால் பண்ணி நம்மளோட தேவைகளுக்கு அந்தந்த சர்வீஸை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அந்த
மாதிரி ஒரு 18 சர்வீஸை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோங்க. இதுல வரிசையா ஒன்னொன்னா வரும், ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு யூஸ் கேஸ் வரும், என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். முதல்ல நம்ம பார்க்க போறது அமேசான் காம்ப்ரிஹெண்ட். காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னா என்னன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதை பண்ணக்கூடிய சர்வீஸ் தான் அமேசான் காம்ப்ரிஹெண்ட். அது என்னங்க நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்? இப்போ இதை வந்து உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது, இப்ப நம்ம ஒரு லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ப நான் பேசுறது தமிழ், தமிழ்னு சொல்லக்கூடாது, தங்கிலீஷ், தமிழ் பிளஸ் இங்கிலீஷ், சரிங்களா? உங்களுக்கும் இந்த தங்கிலீஷ் புரியறதுனால, உங்களுக்கும் இது தெரியறதுனால உங்களால நான் பேசுறத புரிஞ்சுக்க முடியுது, புரியுதுங்களா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் நம்ம சொல்றத, நம்ம பாஷையில நம்ம சொல்றத கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிட்டா அதை தான் நேச்சுரல் லாங்குவேஜ் சொல்லுவோம். இப்ப நேச்சுரல் லாங்குவேஜ்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு 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 வந்து ஒரு பர்ஃபெக்டான லாங்குவேஜ்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கல, ஆனா நமக்கு புரியற ஒரு லாங்குவேஜ்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம், அதை தான் நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு இங்கிலீஷ் டைப் லாங்குவேஜ்ல போயிட்டு நீங்க போயிட்டு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, டைப் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை சிஸ்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு மிஷின் லேர்னிங் உபயோகப்படுத்தணும். இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்கான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கறது தான் அமேசான் காம்ப்ரிஹெண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா என்எல்பியை யூஸ் பண்ணி உங்களோட டேட்டால இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சு அது வந்து உங்களுக்கு வந்து சொல்லும். இதுதான் வந்து அமேசான் காம்ப்ரிஹெண்ட் பண்ணும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா அமேசான் காம்ப்ரிஹெண்ட். அடுத்தது அமேசான் ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட்னா என்ன சார்? டைம் சீரீஸ் ஃபோர்காஸ்டிங். இது ரொம்ப சுலபம். இது வந்து என்னன்னா இப்ப ப்ரிடிக்ஷன் பத்தி பேசுறோம் இல்லைங்களா. இப்ப மறுபடியும் நான் கொரோனா எக்ஸாம்பிளையே எடுத்துக்கிறேன். அதாவது சொன்னாங்க, ஐஐடியில ஒரு சர்வே பண்ணாங்க, இந்த கொரோனா வந்து இந்த டைமுக்கு மேல இது வந்து கம்மியாகும், இந்த டைமுக்கு மேல இது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி அதுக்கப்புறமா அது வந்து பிளாட்டியூ ஸ்டேட்டுக்கு போய் கீழே இறங்கும் அப்படிங்கிறதுலாம் எப்படி சொல்றாங்க? இந்த வச்சுதான் சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாவை வச்சு மிஷின் லேர்னிங்கை ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு பின்னாடி எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான டைம் சீரீஸ் ஃபோர்காஸ்டிங்க்கு AWSல கொடுக்குற மிஷின் லேர்னிங் ஆஸ் எ சர்வீஸ் தான் அமேசான் ஃபோர்காஸ்ட். நீங்கள் டைரெக்டாக இதை உபயோகப்படுத்திக்கலாம், டேட்டாவை உள்ளே கொடுக்கலாம். டேட்டாவை உள்ளே கொடுத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே மாடல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க, உங்களுக்கு டைம் சீரீஸ் ஃபோர்காஸ்டிங் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது அமேசான் லெக்ஸ். லெக்ஸ்னா என்னங்க அப்படின்னா சாட்பாட்டை ஞாபகம் வச்சுக்கணுங்க. சாட்பாட்னா என்னங்க? நிறைய வெப்சைட் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஆஸ்க் மீ அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து வெப்சைட்டினுடைய பாட்டமில் ஒரு வெப்சைட் இருக்குன்னா இந்த இடத்துல பாட்டமில் சாட் பாட்டு பப்புன்னு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அதில் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ரெஸ்பான்ஸை கொடுக்குங்க. இது வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணுங்க, யாரும் மனுஷங்க உங்களுக்கு வந்து அந்த சைட்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை சாட் பாட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மனுஷன் மாதிரியே ஒருத்தவங்க கூட பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் மனுஷன் பேச மாட்டாங்க, கம்ப்யூட்டர் தான் பேசும். அதை வந்து என்னென்னா ஸ்லாட்டு இன்டென்ட் அப்படினு சொல்லுவோம். அது மூலமா நம்ம அதை வந்து ட்ரெயின் பண்ணிருப்போம், அதை வச்சு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வரும். சோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா சாட் பாட் அப்படினு சொல்லி சொல்லுவோம். அமேசான்ல லெக்ஸ்ங்கற சர்வீஸ் வந்து உங்களுக்கு அந்த சாட் பாட்டை ரொம்ப சுலபப்படுத்தி கொடுத்துருங்க. நீங்க வந்து கோடெல்லாம் எதுமே எழுத வேண்டாம், நீங்க ஜஸ்ட் அதை API கால் பண்ணி நீங்க அதை எடுத்து உங்களுடைய வெப்சைட்லயோ நீங்க எங்க போடணுமோ அங்க நீங்க அதை போட்டுக்க முடியும். சரி, அடுத்து அமேசான் பர்சனலைஸ். பர்சனலைஸ்ங்கறது என்ன பண்ணோம்னா பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குங்க. சரி, இது என்னங்க பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னா இதை எப்படி பார்ப்போம்? இப்போ வந்து என்ன பண்றீங்க, ஏதோ ஒரு ஏஜென்சி இருக்காங்க, ஏதோ யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஃபோன் அடிக்கிறீங்க, உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து நீங்க ஃபோன் பண்றீங்க. முதல்ல உங்ககிட்ட இருந்து டீடைல்ஸ் எல்லாம் அவங்க வாங்கிப்பாங்க, உங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு சிஸ்டம்ல ஃபீட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க அடுத்த தடவை இந்த IVRS னு சொல்றீங்க இல்லீங்களா, இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்னு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க உங்க ஃபோன் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணும்போது இடுத்தோடனே ஹலோ கணபதி, ஹலோ உங்களோட பேர் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பர்சனலைஸ் பண்றாங்க உங்களுக்கு. உங்களுக்கான பர்சனலைஸ்டு சர்வீஸா அது உங்களுக்கு கொடுக்கும். சோ அதே மாதிரி உங்களோட பேட்டர்ன்ஸ்க்கு தகுந்தாற் போல, நீங்க ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுக்கு தகுந்தாற் போல, நீங்க வந்துட்டு ஏற்கனவே என்ன பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற் போல உங்களுக்கான அடுத்தடுத்த பொருளை உங்களுக்கு காமிக்கிறது. இதெல்லாம் இந்த amazon.com வெப்சைட்ல எல்லாம் அந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, இப்ப சிம்பிளா சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு ஸ்பீக்கர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பீக்கர் மாதிரியே ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது மைக்கு மாதிரி ஏதாவது விஷயங்கள் வேணும்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு பர்சனலைசேஷன் கொடுக்கறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அமேசான் பர்சனலைஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அடுத்தது பாலி. பாலினா என்னங்க? இது என்ன பேரு பாலி? பாலினா என்ன அப்படின்னா ஸ்பீக்கிங் பேரட் அப்படின்னு பேருங்க. ஸ்பீக்கிங் பேரட்னா கிளி பேசும், ஞாபகம் இருக்குங்களா? நம்ம பேசுறத சொன்னதையே திருப்பி பேசுமே கிளி, அந்த கிளிக்கு பேரு பாலின்னு பேரு. சரி, ஏன் அதை தூக்கி இதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா,
இந்த சர்வீஸ் என்ன பண்ணும்னா உங்களினுடைய டெக்ஸ்ட்டை ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது இப்போ இப்படி எழுதியிருக்கோம் இல்லைங்களா, அமேசான் பாலிசி சர்வீஸ் த டர்ன்ஸ் டெக்ஸ்ட் இன்டூ லைஃப் லைக் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ நான் பேசுகிறேன் உங்கள் கிட்டக்க, ஆனால் வந்து இந்த டெக்ஸ்ட்டை ஒரு பேச்சாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய சர்வீஸ் தான் அமேசான் பாலி. இப்போ நீங்கள் ஒரு பெரிய பிளாக் போஸ்ட் எழுதுறீங்க, அந்த பிளாக் போஸ்ட்டை நீங்கள் இதுக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஆக்சன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ இந்தியன் ஆக்சன்ட்டு, ஆஸ்திரேலியன் ஆக்சன்ட்டு, இந்த கண்ட்ரி, மேல் வாய்ஸு, ஃபீமேல் வாய்ஸு, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ்லாம் இதில் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த வாய்ஸுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணமோ நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணுன்னா ஒரு ஆடியோ ஃபைலாக உங்களுக்கு வந்துடும். அந்த ஆடியோ ஃபைலை நீங்கள் எங்கே கூட எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா டிடிஎஸ்னு சொல்லக்கூடிய டெக்ஸ்ட்லேருந்து ஸ்பீச் கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணுற சர்வீஸ் தான் பாலி அப்படிங்கிறது. சரி, அடுத்தது அமேசான் ரெகக்னிஷன். இதை பற்றி எக்ஸ்டென்சிவாக நம்ம பேசிட்டோம். அமேசான் ரெகக்னிஷனுங்கிறது இமேஜ் ரெகக்னிஷனுக்கான சர்வீஸ் புரியுதுங்களா. கம்ப்யூட்டர் விஷன், ஒரு ஃபோட்டோவிலிருந்து ஃபோட்டோவில் என்னென்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது, ஒரு வீடியோவிலிருந்து வீடியோவில் என்னென்னலாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது, பிஹைண்ட் தி சீன்ஸில் இது கன்வல்யூட்டட் நியூரல் நெட்ஒர்க்கில் ஒர்க் ஆகும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சர்வீஸாக அவங்க கொடுத்துட்றாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவை கிடையாது. இந்த சர்வீஸை நீங்கள் டைரெக்டாக உபயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ அதுதான் டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் டெக்னாலஜி ரிக்வஸ்ட் நோ மிஷின் லேர்னிங் எக்ஸ்பர்டைஸ் டு யூஸ். நீங்கள் உங்களுக்கு மிஷின் லேர்னிங்னா என்னன்னே தெரிய தேவை கிடையாது. நீங்கள் ஒரு ஃபோட்டோ, நான் வந்து ஒரு ஃபோட்டோவை நான் ரெகக்னைஸ் பண்ணோம், ஃபோட்டோவில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியணும், ஃபோட்டோவில் யார் எப்படி இருக்காங்கங்கிறதெல்லாம் தெரியணும் அப்படின்னா ரெகக்னிஷனை உபயோகப்படுத்திக்கலாம். டைரெக்டாக உபயோகப்படுத்தி நீங்கள் அந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்க முடியும். சரி, அடுத்தது அமேசான் டெக்ஸ்ட்ராக்ட். அது என்னங்க டெக்ஸ்ட்ராக்ட், டெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ராக்ட், அதுதான் டெக்ஸ்ட்ராக்ட். அப்படின்னா என்னங்க, இப்போ ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது நம்ம கிட்டக்க, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் டாக்டர் என்ன எழுதியிருப்பார்னா உங்களுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் எழுதியிருப்பார் சரிங்களா. இது வந்து என்னன்னா அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்ல அவர் இதை எழுதியிருப்பார். இதை வந்து எடுத்துட்டு போயிட்டு அதை ஒரு ஸ்கேன் பண்ணி இந்த டெக்ஸ்ட்ராக்ட் உள்ளுக்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா அவர் என்னென்னலாம் எழுதியிருக்காரோ அது எல்லாத்தையும் அது கன்வெர்ட் பண்ணி டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி ஜேசான் ஃபார்மேட்ல உங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் பிளஸ் எக்ஸ்ட்ராக்ட். ஒரு டாக்குமெண்டில் இருந்து இருக்கக்கூடிய டெக்ஸ்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு பேர் ஓசிஆர் அப்படின்னு சொல்லுவோம், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த OCR பண்ணக்கூடிய சர்வீஸ் தான் அமேசான் டெக்ஸ்ட்ராக்ட். சரி, அடுத்தது அமேசான் டிரான்ஸ்கிரைப். இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுனா பாலியினுடைய உல்டா, அப்படியே திருப்புங்க. பாலி அப்படியே திருப்புனீங்கன்னா டிரான்ஸ்கிரைப். பாலி என்ன பண்ணும், டெக்ஸ்ட்டை ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணும், ஸ்பீச்சை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் அதுதான் வந்து டிரான்ஸ்கிரைப். ஸோ இப்போ ஒரு ஆடியோ ஃபைலை உள்ளே கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோ ஃபைலில் என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அதுதான் வந்து அமேசான் டிரான்ஸ்கிரைப். ஸோ பாலியும் டிரான்ஸ்கிரைபும் ஒன்றை ஒன்றை உள்டான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்தது அமேசான் டிரான்ஸ்லேட். டிரான்ஸ்லேட்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க. டிரான்ஸ்லேட்னா என்ன, கன்வர்ஷன். ஒரு லாங்குவேஜிலிருந்து இன்னொரு லாங்குவேஜ் கன்வர்ஷன். தமிழிலிருந்து இங்கிலீஷு, இங்கிலீஷிலிருந்து தமிழ், எதுலேருந்து எது வேணால் ஹிந்தி, எதுலேருந்து எது வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய நீங்கள் பேசுகிறத வந்து அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இங்கிலீஷ் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அதை தமிழில் கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ கூகுளில் எப்படி கன்வெர்ட் பண்ணுது, கூகுளில் ஆன்லைன் கன்வெர்ட்டர் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி அமேசானினுடைய மிஷின் லேர்னிங் பேஸ்டு கன்வர்ஷன், அதாவது லாங்குவேஜ் கன்வர்ஷன் தான் வந்து அமேசான் டிரான்ஸ்லேட். சரி, ஒரு செட்டு முடிஞ்சுதுங்க, அடுத்த செட்டு பார்க்க போகிறோம். இதில் நிறையா புது சர்வீசஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், புதுசு புதுசாக வந்தது. அடுத்தது AWS டீப் கம்போசர். இது வந்து ஒரு கீபோர்டு. இது வந்து என்னன்னா இது மிஷின் லேர்னிங்கை பேஸ் பண்ண கீபோர்டு. இது இந்த கீபோர்டை நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் அவங்க கிட்டக்கேந்து. நீங்கள் ஒரு மியூசிக்கில் உங்களுக்கு வந்து ஒரு புலமை இருக்குது, மியூசிக்கை கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் மிஷின் லேர்னிங்கை உபயோகப்படுத்தி மியூசிக்கில் நீங்கள் பல பல விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதற்கு அவங்க AWS கொடுக்குறது இந்த AWS டீப் கம்போசர். புதுசுதா இது, 2019ல் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2019ல் தான் இந்த டீப் கம்போசரை இவங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. சோ இது ஒரு கீபோர்டு, மெஷின் லேர்னிங் எம்பெட் பண்ண கீபோர்டு தான் வந்து டீப் கம்போசர் அப்படிங்கிறது. அடுத்தது அமேசான் ஃப்ராட் டிடெக்டர். இது ஒரு முக்கியமான யூஸ் கேஸை சால்வ் பண்ணும். இப்போ ஒருத்தர் ஃப்ராடா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறையா வந்து என்னென்னா நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங்லாம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு பேங்கிங்கை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவருடைய ஃப்ராட் ஹிஸ்ட்ரி டேட்டா, அவருடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் நீங்கள் பார்க்கணும். எல்லாத்த வச்சு தான் நீங்கள் வந்து அவர் ஃப்ராடாவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அமேசான் கொடுத்துருக்கிற சர்வீஸ் தான் அமேசான் ஃப்ராட் டிடெக்டர். இதுவும் ஒரு புது சர்வீஸ் தான். இது வந்து என்னென்னா உங்களோட ஃப்ராடுலன் கஸ்டமர், உங்களுக்கு
யாரெல்லாம் ஃப்ராடா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் ஆன்லைன்ல வந்து ஈஸியா ஃப்ராட் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்துற சர்வீஸ் தான் ஃப்ராட் டிடெக்டர். இது பேக்ரவுண்ட்ல பிஹைண்ட் தி சீன்ஸ்ல மிஷின் லேர்னிங் தான் இது உபயோகப்படுத்தும். அடுத்தது அமேசான் கேந்திராங்க. கேந்திராங்கிறது வந்து என்னன்னா, கேந்திராவை நீங்க கூகுள் கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மிஷின் லேர்னிங் பேஸ்டு இன்டெலிஜென்ஸ் சர்ச்சுங்க. இது நீங்க வந்து என்னன்னா, இப்போ எப்பவுமே இந்த சர்ச்சுக்கெல்லாம் ஒரு மிஷின் லேர்னிங் வேணும். மிஷின் லேர்னிங் இல்லாமல் நீங்க எந்த சர்ச்சையுமே பண்ண முடியாது. ஸோ இந்த கேந்திராவை இப்போ S3ல நீங்க உங்களோட டேட்டா வச்சிருக்கீங்கன்னா, அதுக்கு மேலே இந்த கேந்திராவை ரன் பண்ணீங்கன்னா, உங்க S3 பக்கெட்ல இன்டெலிஜென்ஸ் சர்ச் மிஷின் லேர்னிங் பேஸ்டு சர்ச் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த கேந்திராவை நீங்க உபயோகப்படுத்திக்கலாங்க. சரி, அடுத்தது அமேசான் கோடு குரு. கோடு குருங்கிறது வந்து என்ன, பார்த்தாலே தெரியுது கோடு குரு. இப்போ வந்து உங்களுடைய கோடுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோடுல இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, வேற என்ன கோடை நீங்க வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மிஷின்ல நீங்க வச்சு இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸ்க்கு பேர் தான் அமேசான் கோடு குரு. ஸோ வந்து என்னன்னா, கோடு குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு AWS கொடுக்குற மிஷின் லேர்னிங் சர்வீஸ் தான் கோடு குரு. சரி, அடுத்தது DevOps குரு. இது ரொம்ப புதுசு, இப்போ தான் ரீஇன்வென்ட் 2020 இதை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது என்ன அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் மொத்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய DevOps பர்ஃபார்மன்ஸு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் DevOps-ஐ நீங்கள் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மிஷின் லேர்னிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் வந்து DevOps குரு. ரைட்டா, கோடு குரு மாதிரியே DevOps குரு. ரைட்டு, அடுத்தது அமேசான் லுக் அவுட் ஃபார் மிஷன். இது வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு கம்ப்யூட்டர் விஷன், கம்ப்யூட்டர் விஷன் கேட்டகரியை சேர்ந்தது இது. இது வந்து என்னன்னா, உங்களுடைய படங்களில் கம்ப்யூட்டர் விஷனை உபயோகப்படுத்தி ஏதாவது டிஃபெக்டோ இல்லை அனமலியோ இருக்கு அப்படின்னா, இது என்னன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு உங்களுடைய ஆஃபீஸில் CCTVக்கு பதிலாக இந்த அமேசான் லுக் அவுட் ஃபார் விஷன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மிஷினில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது, டமால்னு மிஷின் வந்து ஓப்பன் ஆயிடுது அப்படின்னா, அது என்ன பண்ணிருக்கும், ஏற்கனவே இருக்கிற இமேஜ் வச்சிருக்கோம், புதுசா இந்த இமேஜ்ல சேஞ்ச் வரும்போது அதெல்லாம் இது கண்டுபிடிச்சு உங்களுக்கு இது சொல்லும். அதுக்காக யூஸ் பண்றது தான் அமேசான் லுக் அவுட் ஃபார் விஷன். இந்த லுக் அவுட்ல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குங்க. லுக் அவுட் விஷன்ங்கிறது ஒண்ண பத்தி மட்டும் நான் இதுல போட்டுருக்கேன், லுக் அவுட்லயே நிறைய அதர் விஷயங்கள் எல்லாமும் இருக்கு. ரைட், அடுத்தது வந்து என்ன அப்படினா, எல்லாமே புதுசுங்க, இந்த சர்வீஸ் எல்லாமே புதுசு. நான் சொல்றது எல்லாமே அமேசான் மானிட்ரான். மானிட்ரான் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இது ஸ்பெசிபிக்கா இண்டஸ்ட்ரி உங்களுக்கு இந்த டிவைஸை நீங்கள் அமேசான் கிட்டக்கேந்து வாங்கணும். வாங்கி உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது உங்களுக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்லும். சரி, அடுத்தது அமேசான் பனோரமா. பனோரமா அப்படிங்கிறதும் ஒரு கம்ப்யூட்டர் விஷன் கேட்டகரி தான். இது எப்படி இருக்கும்னா, இது இந்த மாதிரி இருக்கும் டிவைஸு. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் வந்து என்னென்னா உங்களுடைய ஆன் பிரமிசஸ் கேமரா கூட இந்த டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிட முடியும். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, நீங்கள் ப்ரிடிக்ஷன்லாம் நீங்கள் பண்ணலாம். ப்ரிடிக்ஷன்லாம் எப்படி சொல்றது, இப்போ ஒருத்தர் வெளியில போயிருக்காருனா எப்போ திரும்பி வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வேணும், அவர் வந்து எப்படி எவ்வளோ நாள் எப்பப்போ போயிருக்கார் எப்பப்போ திரும்பி வந்திருக்காருங்கிற டேட்டா வேணும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சொல்லும். சோ பனோரமாங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் விஷன் டிவைஸ். ஆன் பிரமிசஸ் கேமரா கூட இதை நீங்க இன்டர்ஃபேஸ் பண்ணி நீங்க இதுல வந்துட்டு மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்க முடியும். மிஷின் லேர்னிங் பேஸ்ட் விஷயங்களை நீங்க பண்ணிக்க முடியும். கடைசியா நம்ம பார்க்க போறது AWS நியூரான். AWS நியூரான் பத்தி உங்களுக்கு தெரியணும்னா, இந்த இன்ஃபரன்ஷியா சிப்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணுங்க. அமேசான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, புதுசா இந்த இன்ஃபரன்ஷியா சிப்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது என்ன இன்ஃபரன்ஷியா சிப்ஸ் அப்படின்னா, EC2 இன்ஸ்டன்சஸ் ரன் ஆகிற சிப்பு. இது மிஷின் லேர்னிங்க்குன்னே டெடிக்கேட்டடா அமேசான் கிரியேட் பண்ணியிருக்கிற சிப்புங்க இது. இது வந்து ரொம்ப ஃபாஸ்டாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் ஒர்க் ஆகுங்க. ஸோ இந்த சிப்பில் உங்களுடைய மாடலை நீங்கள் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் AWS நியூரான் SDKயை உபயோகப்படுத்தி நீங்கள் இந்த இன்ஃபரன்ஷியா சிப்பில் உங்களுடைய மிஷின் லேர்னிங் மாடலை நீங்கள் டிப்ளாய் பண்ணலாங்க. அதுதாங்க AWS நியூரான். இந்த லாஸ்ட் செட்டு இப்போ இந்த DevOps குருவிலிருந்து ஆரம்பித்து இந்த நியூரான் வரைக்கும் ரொம்ப ரொம்ப புது சர்வீஸ் இது எல்லாமே. அதனால உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னென்ன நான் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் அப் டு டேட்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லா விஷயங்களை பத்தியும் இதுல நான் பேசியிருக்கேங்க. சரி, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுல மிஷின் லேர்னிங் பத்தி பேசணும்,
பண்ணோம். மிஷின் லேர்னிங்கை ஈஸியாக நமக்கு அமேசானில் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாம் பற்றி தான் டாமினண்ட்டாக பேசணும். ஏன்னா மிஷின் லேர்னிங்க்கு AWS-ல இருக்கிற ஒரே பிளாட்ஃபார்ம் சேஜ் மேக்கர். சேஜ் மேக்கர் உள்ள கடல் அளவு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து ஜென்ரலாக மிஷின் லேர்னிங் பண்ணோம், டீப் லேர்னிங் பண்ணோம், மாடல் ட்ரெயின் பண்ணோம், ஒரு நியூரல் நெட்ஒர்க் நீங்கள் டிசைன் பண்ணோம், இது எல்லாத்துக்கும் நீங்கள் சேஜ் மேக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லாம் ப்ரீபில்ட் பண்ணி மாடல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ணி ஸ்பெசிஃபிக் யூஸ் கேசஸ்க்கு அவங்க சர்வீசஸாகவே நமக்கு கொடுக்குறாங்க. ஜென்ரலாக பீப்புளெலாம் என்னென்ன என்ன மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமான ஆட்கள். நாங்கள்லாம் மோஸ்ட்டாக என்னுடைய வேலை வந்து இந்த சர்வீஸ்லேயே முடியும் அப்படிங்கும்பொழுது நாங்கள்லாம் இந்த மாதிரி சர்வீசஸை தான் நாங்கள் உபயோகப்படுத்திப்போம். ரொம்ப சீப்பும் கொடுங்க. நீங்கள் ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி நீங்கள் அதை டியூன் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்குள்ளே அதுக்கு நிறையா டைம் ஆகும். ப்ளஸ் உங்களோட மாடல் எஃபிஷியன்சியும் எப்படி வருங்கிறது உங்களோட டேட்டாவை பொறுத்து தான் இருக்குது. அதனால் இவ்வளோ ப்ராப்ளங்கள்லாம் அதில் இருக்குது. இந்த சர்வீசஸ்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் வந்துட்டு ரூல் டவுட் பண்ணிடும். டைரெக்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூஸ் கேஸை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் கிடைக்கணும் அப்படின்னா கணபதி டெக்டிக்ஸ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.